சரி இந்த நல்லெண்ணெய்க்கும் ஜாயிண்ட்ஸுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி வெஜிடேரியன் ஆர்ஜனில் கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா அது ஒரு எள்ளில் தான் அதிகமான கால்சியம் இருக்கு ஸோ அப்போ இந்த எள்ள எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்தும் போது நமக்கு இந்த ஜாயிண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னப்பா நீ தான் எண்ணெயில் பொறிச்ச பொருள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னீங்க இப்போ திருப்பி எண்ணெயை சாப்பிடுங்கன்னு சொல்றீங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்திருக்கும் நான் என்ன சொன்னேன்னா குறித்த உணவுகளை சாப்பிட வேண்டாம் தான் சொன்னேன் ஆனால் இந்த எள்ள எண்ணெயை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வெளியில் தடவுறதுக்கு இந்த எள் எண்ணெய் என்பது ஒரு அற்புதமான மருந்து ஜென்ரலி ஆயுர்வேதம்னு சொன்னாவே எண்ணெய் எண்ணெய்னு சொன்னாவே ஆயுர்வேதம்ன்ற அளவுக்கு எண்ணெய் மசாஜ்னா ஆயுர்வேதம் மசாஜ்னா ஆயுர்வேதம்ன்ற அளவுக்கு ஒரு பேர் வந்தது காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் என்பது முக்கியம் அந்த ஆயில் மசாஜ் என்பது முக்கியம் ஏன் என்று கேட்டால் தோல் தான் உடம்புலேயே ஒரு பெரிய உறுப்பு அந்த தோல் மூலமாகவும் ஒரு மருந்தை உடம்புக்கு செலுத்த முடியும் என்பது கூறுவதுதான் ஆயுர்வேதம் அதாவது அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவா கண் பிரச்சனையா இருந்தாலும் சரி காது பிரச்சனையா இருந்தாலும் சரி தலையில தூக்கம் வரலனாலும் சரி பிபி அதிகமானாலும் எல்லாத்துக்கும் ஒரு மசாஜ் வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வந்த காரணம் வந்து இந்த எண்ணெய் மூலமாக சில பொருட்களை நம்ம உடம்புக்கு செலுத்த முடியும் அதுல முக்கியமான ஒரு பொருள் வந்து நல்லெண்ணெய் சோ எல்லா எண்ணெய்களையுமே நம்ம மருந்துகள் செய்யலாம் முக்கியமா எலும்புகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய தசைகளுக்கும் தசை நரம்புகளுக்கும் ஒரு மருந்தை நம்ம செலுத்த செலுத்த வேண்டுமானால் அந்த எண்ணெய்கள் எல்லாமே ஆயுர்வேதத்தில் நல்ல எண்ணெய் பேசா வச்சு செய்யப்பட்ட எண்ணெயாக தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாக இருக்கு அந்த நல்லெண்ணெயை தவிர்த்து அந்த வெறும் எல்லை மட்டும் நம்ம அடிக்கடி உள்ளுக்கு சாப்பிட்டு வரும்போது அந்த எல்லானது அதில் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஜாயிண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்ள அந்த எள்ளை வந்து மிகவும் ஹெல்ப் பண்ணுது அதனால எள்ளை வந்து அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக அமைது